கிறிஸ்துவின் ஒளி இதோ. கிறிஸ்துவின் ஒளி இதோ. கிறிஸ்துவின் ஒளி இதோ. வானகத்தூதரணி மகிழ்வதாக, இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக, மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக, எக்காலம் துனித்து மீட்பை அறிவிப்பதாக, இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகும் பெருமகிழ்ச்சி கொள்வதாக, முடிவில்லா மன்னரது பேருளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென்று உணர்வதாக, திருவிளக்கின் பெருஞ்சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூர்வதாக, இறை மக்கள் அனைவரது பேரொலியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக, எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகிறேன் என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே, திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக, இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயாரப் பாடிப் புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை நமது பெயரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தம் திருரத்தத்தால் இரக்கமுடன் அழித்துவிட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே, இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார், இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள்
அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து போகச் செய்தது இந்த இரவிலேதான். நெருப்புத் தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தளைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீர் எம்மீது தயை கூர்ந்து காட்டிய இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேறு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. ஓ மெய்யாகவே பாக்கியம் பெற்ற இரவே, கிறிஸ்து பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டும் பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளிரும் நான் மகிழ்வுற இரவு ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோர்க்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சுடர் விட்டெறியும் இந்த நெருப்புத் தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடு, கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த இரவிலேதான்.
ஆகவே ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பெற்ற இந்த மெழுகுத்திரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவு படாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர் விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆ